வணக்கம். இன்று ஒரு தகவல், குப்பை மேட்டில் எரிக்கப்பட்ட சாம்பலுக்கு ஒப்பானவர்களை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்போது சில மனிதர்களோடு பயணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுதான் நான் அன்றைக்கு இந்த தகவலை உங்களோட பரிமாறிக்கிறேன். சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, தேவைக்கு சில மனிதர்களை வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள வந்து வளரவே விடமாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த வார்த்தைகளை அந்த மனிதர்கள்ட்ட வந்து நம்ம இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, சில இடங்களில் ஏதாவது ஒரு மனிதர் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தாவோ, ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு மனிதன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால், அந்த தொழிலை பற்றியே தெரியாத அளவிற்கு என்ன செய்வாங்க, ஒரு ரெண்டு மூணு பேரோட உட்காந்து அந்த தொழில் தெரிந்தவனைக்கே பேசி அவங்க அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்பேற்பட்ட மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, யாரையும் நம்ப மாட்டாங்க. இவங்க எல்லாத்துலேயுமே ஏமாறுவாங்க, தன்னை ஏமாறது மணிக்கு தன்னை காட்டிக்கிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரிய மனிதர்கள் தன்னுடைய உழைப்பிலிருந்து வருபவர்கள் அல்ல, தங்களுடைய பெற்றோர்களிருந்தும் மற்ற யாரோ சேமித்து வச்ச உழைப்பிலிருந்து வர்றவங்க. இந்த மனிதர்கள் கடைசி வர திருந்த மாட்டார்கள். இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, தன்னை காட்டிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பெரிய விஷயமா செய்கிற மேனிக்கு என்ன செய்வாங்க, தன்னுடைய பணவளத்திலையும் மற்ற விஷயத்தில் வந்து காமிப்பாங்க. ஒரே காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு திரும்பி வரும். அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய பேர் எல்லாமே மறைந்து விடும். இதான் ஒரு குப்பை மேடு நமக்கு தட்டத்தட்ட உயர்ந்துக்கிட்டே வரும். ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க, இந்த மேடு உயர்ந்துக்கிட்டே வருது, இதை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எரிச்சு முடித்தவொடனே சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் பறந்து என்ன செய்யும், அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடும். இந்த நற்குணம் கிடைத்த மனிதர்களுடன் பழகாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் இன்றைய மீனவனின் குரலுடைய ஒரு தகவல். இந்த மாதிரிய மனிதர்களை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிய மனிதர் குறித்து நம்ம கடந்து போயிட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுருவீங்க, வீணாக்கிறீங்க. இப்பேற்பட்ட மனிதர்கள் தன்னை பெருமையாக பேசி பேசி இந்த உலகத்தில் வரலாற்றில் பதிவில்லாத மனிதர்களாக மாறிவிடுவார்கள். கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதான்றைய காலகட்டம். நீங்கள் சாதாரண ஒரு மண் குறுத்த மண்ணுள்ள மேட்டில் இருந்து நீங்கள் சரிக்கிட்டு வந்தீங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும். அதே ஒரு மலை பிரதேசத்தில் போய் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் தங்கியிருங்க, அதனுடைய கிளைமேட்டே வேறு மாதிரியாக இருக்கு. குப்பையின் மேட்டினுடைய அருகில் இருங்க, உங்களுக்கு வந்து நோய் தான் வரும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் நம்மளுக்கு வர்ற ஒரு சூழ்நிலையை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரிய மனிதர்களுடன் கடந்து செல்லாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடுவீர்கள். எல்லா விதத்திலும் தெரிவது போல நடிப்பார்கள். இவ்வுலகில் ஒன்றுக்கு உதவாத அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இந்த மாதிரிய மனிதர் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களோடு பயணிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிய குணம் உள்ளவர்களுடன் நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்கள் வீணாகிவிடும். இவர்களிடம் கடந்து சென்று விடுங்கள். தன்னை பெருமை பேசுகிறவர்களை, தன்னை காட்டிக்கொள்ள நினைப்பவர்களிடமும், பிறருடைய உணர்வுகளை மதிக்காதவர்களிடமிருந்து இந்த மாதிரிய பெருந்தன்மை குணம் உள்ளவர்களிடம் அமர்ந்து பேசாதீர்கள் என்பதுதான் இன்றைய தகவல். உங்களுடைய வாழ்நாட்கள் என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்பதே இந்த மீனவனின் குரல். என்றும் மீனவனின் குரல். நன்றி, வணக்கம்.